அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. எல்லா சித்த பெருமக்களையும் வணங்கி இதை தொடங்குகின்றேன். அழகுன சித்தர் அவர்கள் பாதத்தை பணிந்து இதனை தொடங்குகின்றேன். ஐயா, அவங்க இந்த பாடலில் காட்டானை மேலேறி கடைத்தருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகைபுரிய பார்ப்பதென்று நாட்டார் நமை மறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா என் கண் குளிர பாறேன் தாண்டேனோ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காட்டு அணை மேலோட்டமான ஒரு கருத்து. காட்டு அணை மேலேறி கடைத்தெருவு போகையிலே, காட்டு யானை வந்து ரொம்பவும் திமிர் பிடிச்ச மாதிரி ஒரு யானையாக இருக்கும். அது எப்போ வேணாலும் மேலே ஏறிட்டு போகக்கூடிய, யார் போவாங்கன்னா ஒரு அரசன் தான் காட்டு யானை மேலே ஏறி போவார். இல்லை ஒரு அரசனை தவிர ஒரு கோமாளியான ஒரு ஆள் மேலே ஏறி போகிறாருன்னு வச்சுங்க, அவர் கடைத்தெருவே போகிறாராம். அப்படி போகும்போது அந்த கடைத்தெருவில் ரெண்டு பக்கமும் கடை வச்சுருப்பாங்க நாட்டார்கள். அவங்களாம் பார்த்து ஒரு என்ன இப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு செயலை செஞ்சுட்டு இப்படி போகிறானேன்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கள பார்த்து, காட்டு யானை மேலே போகிறவரை பார்த்து சிரிப்பாங்க. அப்படியே அவங்க எல்லோரும் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் பார்த்து சிரித்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த காட்டு யானை மேலே ஏறி அந்த கண்ணம்மாவை போயிட்டு பார்க்கறதுக்கு போகிறாராம். பார்த்து கண்குளிர ரசிக்கணும்னு அப்படின்னு போகிறாராம். காட்டு யானை மேலே ஏறி இந்த கடை தெருவில் போகும்போது அந்த கண்ணம்மாவை போய் பார்க்கறதுக்காக காட்டு யானை மேலே ஏறி போகிறான் அப்படின்ற மாதிரி இந்த பாடலில் சொல்லி முடிகிறதாக இருக்கும் மேலோட்டமான கருத்து. ஆனால் உள்ளே ஆழமான கருத்தை இவர் யாருக்கும் பொருள் விளங்காமல் உள்ளே ஆழமாக புதிஞ்சு வச்சுருக்காரு. காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே, இந்த காற்று யானை இது சாதாரணமாக யோக வாழ்க்கையிலே உள்ளவங்களுக்கு தான் ஒவ்வொரு படிநிலைகளாக அந்த துடிப்பு அந்த உணர்வை உணர முடியும். நெற்றி புட்டியிலே அங்கே ஒரு உணர்வு ஏற்படும். அங்கே இருக்கக்கூடியது தான் மிகப்பெரிய காற்று யானை. அது மேலே ஏறி நாம் பயணிக்க வேண்டும் இந்த இறை தரிசனத்தை காண அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம குண்டலினியானது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ரா துரியம் என்று சொல்லக்கூடிய துரிய அதீதம் வழியாக நாம் பயணிக்க வேண்டுமென்றால் இந்த மூச்சு ஓட்டமே செயல்படுகிறது. அந்த மூச்சு ஓட்டத்தையும் நாம் கட்டுப்படுத்தினால் இந்த காட்டியான என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே இந்த மூச்சு ஓட்டத்துக்கு குதிரையின் ஓட்டத்திற்கு சமமாக சொல்வார்கள். இங்கே காட்டு யானை என்பது இந்த மன ஓட்டத்தையும் குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இந்த மனசை ஒரு இடத்த நம்ம வந்து நிறுத்தி மேலே ஏறி போகணும் அப்படின்னு மேலே மேலே ஒவ்வொரு படிநிலையாக மேலே வரணும்னு நினைக்கிறப்ப இந்த மூலாதாரத்திலே நாம் நினைவை செலுத்தும் பொழுது அங்கே மூச்சு ஓட்டமும் செல்லும் நினைவும் செல்லும். அப்படி செல்லும் பொழுது அங்கிருந்து ஏற்கனவே பதிந்த பதிவுகள் எல்லாம் வெளியில் வரும். அதை நம்ம அங்கே ஒரு நிமிஷம் கவனிக்க விடாமல் உட்கார விடாமல் நம்மளை துரத்தி கொண்டே இருக்கும். இவன் வந்து இங்கே தியானத்தை முடிக்க போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளாரே இருக்கக்கூடிய எண்ண அலைகள் வந்து நம்மளை செய்ய விடாமல் ஒரு நகைப்புக்கு மாறி அதை தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் வரும்பொழுது அங்கே பல்வேறு காம உணர்வுகள்லாம் எழுந்து நம்மளை மீண்டும் அந்த தியானத்திலே உட்கார விடாமல் அலைகழிக்கக்கூடிய ஒரு செயலை செய்துவிடும். இதுதான் இவன் இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் காமப்பே மாதிரி ஆடிட்டு இருந்தான், இப்போ வந்து இப்படி உட்காந்துட்டு பண்ணுறானேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார இருந்து நம்மளை எண்ண அலைகளை நம்மளை துரத்தி கொண்டே இருக்கும். இதுதான் நாட்டார்கள் நம்மை நம் உள்ளிலிருந்து பல்வேறு பதிவுகளாக வெளிவருகின்ற ஒரு செயலே நாட்டார்களாக இருக்கின்றது. அதே போல் அப்படி நகைப்புரிய பார்த்தாலும் அந்த காட்டு யானை மேலே ஏறி அவர் இதெல்லாம் தாங்கிட்டு ஒவ்வொரு சக்கரங்களாக மேலேறி புருவ பொட்டு என்று சொல்லக்கூடிய மையத்தை வந்து அடைகின்றார். அப்பொழுது வந்து அடைந்த உடனே அங்கே
இருக்கக்கூடிய நாட்டார் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள்தான் இந்த புருவத்தின் மத்தியிலே உள் மூலையில் நல்லா ஒளிர் ரூபமாக உள்ள அந்த தரிசனத்தை கண்டு, அதைத்தான் கண்ணம்மா என்று சொல்லுகிறார், அதை கண்டு கழித்து கண்குளிர காண வேண்டும் எப்போ அப்படின்றார். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம மேலே ஏற்றி பார்க்கணும் அப்படின்னு வர இந்த பாடலில் முடிக்கின்றார். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவிலே வேறொரு பாடலை பார்க்கலாம்.